ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை ஆவணி மாதத்தின் அமாவாசை வருகின்றது. செய்யக்கூடிய முக்கியமான 5 விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த விஷயங்களை நம்ம சரியாக செய்தாலே நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவும் இருக்காது, நல்லது நடக்க ஆரம்பிக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள். மாதம் மாதம் அமாவாசை வரும். முக்கியமாக ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசை, ஆவணி மாதத்தில் வருகின்ற அமாவாசை எல்லாமே விசேஷமானது. பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாலே விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும். அதுலேயுமே நாளைக்கு திங்கட்கிழமையோடு வருகின்ற சோமவார அமாவாசை அதி விசேஷமானது. இந்த மாதம் பிறந்து, ஆங்கில மாதம் பிறந்து வருகின்ற முதல் அமாவாசை 2/9/2024. இந்த அமாவாசையில நீங்க செய்யக்கூடிய முக்கியமான 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்முடைய குடும்பத்துல தொடர்ந்து கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு, அது பண கஷ்டம், மன கஷ்டம், கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைகள் உடல்நிலை சரியில்லாமல் போவது, இந்த மாதிரியான எந்த ஒரு தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, அமாவாசை வழிபாடு தவறாமல் பண்ணுங்க, பௌர்ணமி வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. ஒவ்வொரு பதிவிலையும் இதை நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. அந்த வகையில தான் நாளைக்கு வருகின்ற அமாவாசை சர்வ அமாவாசை. நாளை முழு நாளும் அமாவாசை திதி இருக்கின்றது. காலையில 6:25 இந்த அமாவாசை திதி ஆரம்பித்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில 6:30 வரைக்கும் இருக்கு. அப்பொழுது அமாவாசை வழிபாடு நாளை திங்கட்கிழமை முழு நாளும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தால் நாளை மதிய நேரத்திற்குள்ள முடிச்சிருங்க. எப்பொழுதுமே 1 மணிக்கு முன்பாக நீங்க தர்ப்பணம் கொடுக்கறத முடிச்சிடணும். அதாவது குளக்கரை, ஆற்றங்கரை, இந்த இடத்துல எல்லாமே தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எள்ளும் தண்ணீரும் மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்காக செய்வாங்க. இப்படி நீங்க சரியான முறையில வழிபாடுகள் செய்தாலே நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். எவ்வளவுதான் முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து தோல்வி இருந்துகிட்டே இருக்கு, எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும், கஷ்டத்திற்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, என்ன காரணம்னு தெரியாம தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒரு வழிமுறைகள் முக்கியமாக ஒரு நல்ல பலன்களை அளிக்குங்க. நீங்க ஒவ்வொரு மாசமும் வருகின்ற அமாவாசை என்று முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்க. முதலாவதாக செய்யக்கூடிய விஷயம், அமாவாசை வழிபாடு யாரெல்லாம் செய்கிறீர்களோ அவர்கள் வாசல்ல கோலம் போடாதீங்க. அமாவாசை என்று வாசலில் கோலம் போடாதீங்க. இதற்கு காரணம், மறைந்த முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வாசல் தேடி வந்து நிற்பாங்க. நம்ம அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் பொழுது, கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இதன் மூலமாக அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம கோலம் போட்டு தெய்வத்தை வீட்டிற்கு அழைப்போம், நித்திய பூஜை பண்ணுவோம் அப்படின்னா அன்றைய தினம் முன்னோர்களுக்கு உகந்த தினம் இல்லை அப்படின்ட்டு அவங்க வரமாட்டாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், அமாவாசை வழிபாடு நீங்க இல்லை படையல் போட்டாலும் சரி, முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தாலும் சரி, வாசல்ல கோலம் போடக்கூடாது. இது மிகவும் முக்கியமான விஷயம். சரி, அடுத்தது என்ன பண்ணணும், இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமா காக்கைக்கு எச்சில் படாத உணவை நீங்க அமாவாசை தினத்துல ஒவ்வொரு அமாவாசை அன்றும் வைக்கணும். இதுதாங்க மிகவும் முக்கியமானது. எச்சில் படாத உணவை நீங்க காக்கைக்கு வச்சிருங்க. இதற்கப்புறமா நீங்க தர்ப்பணம் கொடுக்குறீங்க, முன்னோர்கள் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அதற்கப்புறமா அவர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு பண்ணுங்க. மூன்றாவது, நீங்க கணவருக்காக உணவு சமைக்கிறீங்க அப்படின்னா பெண்கள் இதை முக்கியமா கவனத்துல எடுத்துக்கோங்க. நீங்க விரதம் இருந்து கணவருக்கு உணவு சமைக்க கூடாது. அமாவாசை விரதம், நீங்க எதுவும் சாப்பிடாம கணவருக்கு உணவு சமைக்க கூடாது. அவர் சாப்பிடாம இருக்கலாம், ஒருவேளை நீங்க சாப்பிடாம இருந்து உணவு படைக்காதீங்க, உணவு சமைக்க கூடாது. இதற்கப்புறமா மிகவும் முக்கியமானது, நாலாவதான ஒரு முக்கியமான விஷயம், செய்ய வேண்டிய தானம். ஒவ்வொரு மாதம் அமாவாசை அன்றும் நீங்க தெய்வ வழிபாட்டை செய்வதை விட முன்னோர்கள் வழிபாடு செய்வது விசேஷம். அந்த நாள்ல முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து காக்கைக்கு உணவு வச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, தானம் பண்ணுங்க. மனிதர்களுக்கும் தானம் பண்ணலாம், பசுமாட்டிற்கும் தானம் பண்ணலாம். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரைய தானமா கொடுங்க. இப்படி செய்யறது மூலமா முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். தை புரட்டாசி ஆடி மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை அதி விசேஷமானது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் மிகவும் விசேஷமானது. இந்த செப்டம்பர் 2 திங்கட்கிழமையோடு வர்றது.
சரி என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக நீங்க அன்றைய தினம் வெள்ளம் தானம் பண்ணுங்க. வெள்ளம் வந்து நீங்க தானம் பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷம். நீங்க வஸ்திரமும் தானம் பண்ணலாம், வேஷ்டி துண்டு ஜாக்கெட் பிட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கி நீங்க வீட்டு பூஜை அறையில வைத்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குடும்பத்துல கஷ்டங்கள், முன்னோர்கள் சாபங்கள் எதுவா இருந்தாலும் அது நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதற்கப்புறமா நீங்க இந்த வெள்ளத்தையும் வஸ்திரத்தையும் தானம் பண்ணலாம். வஸ்திரம்லாம் நான் தானம் பண்ணல, துணி தானம் பண்ணலமா அப்படின்னா வெள்ளம் மட்டும் தானம் பண்ணுங்க. இந்த வெள்ளம் யாருக்கு தானம் பண்ணணும் அப்படின்னா கோவில்கள்ல வாங்கி கொடுக்கலாம். வெள்ளமா நீங்க கோவிலுக்கு வாங்கி கொடுங்க, இல்லைனா பசுமாட்டிற்கு சிறிதளவு வெள்ளம் பச்சரிசி கலந்து கொடுங்க. வாழைப்பழத்தோட சேர்த்து பச்சரிசியை ஊற வைத்து வெள்ளம் கலந்து இந்த மூன்றையும் நல்லா கலந்து நீங்க பசுமாட்டிற்கு தானம் கொடுக்கலாம். இல்ல உங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு சமைத்து அவர்களை அழைத்து சாப்பாடு போடலாம். வயதானவர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வது கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். குறைந்தபட்சம் நீங்க ஒருத்தருக்கு கொடுங்க, அதிகபட்சம் 11 பேருக்கு உங்களால முடிந்த வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். இப்படி செய்தீங்கன்னா முன்னோர்கள் சாபம் அனைத்தும் நீங்கும், வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோல்விகள் கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்தும் விலகும். முன்னோர்கள் வழிபாடு தவறாமல் பண்ணணும். முன்னோர்கள் வீட்டுல இருந்தா அவர்களையும் நம்ம கண்டிப்பாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும். இப்படி செய்தாதான் நம்முடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும், நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கிடைக்கும். இதனால வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நாளைக்கு இந்த அமாவாசையை தவற விட்டுடாதீங்க. அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்தது ஐந்தாவது மிகவும் முக்கியமான விஷயம், மாலை நேரத்துல வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க. விஷ்ணுவையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இந்த நாள். சிவபெருமானை நினைத்து இந்த திங்கட்கிழமை அன்று ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை சொல்லுங்க. நாராயணனை நினைத்து ஓம் நமோ நாராயணாய இதை வழிபாடு செய்துவிட்டு வீட்டுல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து, விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து நீங்க எந்த வரம் கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும். நாளைக்கு நிலைவாசலில் கட்ட வேண்டிய முக்கியமான ஒரு பொருள், கடன் தீர்வதற்காக பணவரவிற்காக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நிலைவாசல் பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்முடைய சேனல்ல பதிவு கொடுத்துருக்கேன். பதிவை நீங்க பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோல கடைசியையும் நான் ஆட் பண்றேன், அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்க. இன்ஸ்டாகிராம்ல தெய்வீக எண்ணங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அதுல தினமும் ஆன்மீக குறிப்புகள், பூஜை குறிப்புகள், தினமும் நான் செய்கின்ற பூஜை வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தும். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணாய. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பில் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.